பன்னிரெண்டு ஜோடியாக் சைனிலும் பிறந்தவர்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ், அவருடைய நல்ல குணங்கள் மற்றும் தீய குணங்கள், வீக்னஸ், இதை பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனுஷனாக பிறந்தா எல்லார்கிட்டமே வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும். சிலருக்கு தன்னுடைய நல்ல குணங்கள் என்ன என்று தெரியும், சிலருக்கு தன்னுடைய கெட்ட குணங்கள் என்ன என்று தெரியும், சிலருக்கு இரண்டுமே தெரியும். ஆனால் ஒரு மூன்றாவது மனிதனுக்கு நம்முடைய கெட்ட குணங்கள் மட்டும்தான் முதலில் கண்ணிலே படும், நம்முடைய வீக்னஸ் மட்டும்தான் முதலில் அவன் கண்களிலே படும். இந்த மூன்றாவது மனிதன் நமக்கு நெருக்கமானவனாக இருந்தாலோ, நம்முடைய உற்ற நண்பனாக இருந்தாலோ, நம்முடைய நலம் விரும்பிகளாக இருந்தாலோ, அவர்கள் சொல்லும் சில விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு நம்முடைய தவறு இருந்தால் அதை தீர்த்து கொண்டு வாழ்ந்தோமேயானால் சொந்த வாழ்க்கையிலும் சுகப்படலாம், பொது வாழ்க்கையிலும் நாம் முன்னுக்கு நல்லபடியாக வர முடியும். அந்த வரிசையிலே இன்று நாம் அக்வேரியஸ் என்ற ஜோடியாக் சைனில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட வீக்னஸை உடையவர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் அதிகமான லட்சியவாதிகள், யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயலாற்ற மாட்டார்கள், மற்றவர் பேச்சை எளிதிலே நம்பிவிடுவார்கள், அதில் உள்ள உண்மை என்ன என்று யோசிக்க மாட்டார்கள், சரி எது தவறு எது என்று ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள், இதனால் பல பிரச்சனைகளே சிக்கிக் கொள்வார்கள். தே கேன் பி வெரி ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸ், இதனால் இவர்கள் சொந்தமாக சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறார்கள். ஒரு விஷயத்தின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக அதை கண்ணை மூடி நம்பி விடுவது இவர்களுடைய மற்றொரு பலவீனம். இவர்கள் தன்னை நம்பும் அளவு மற்றவரை நம்ப மாட்டார்கள். தனக்கு எல்லாமே தெரியும், தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்கள், ஆனால் மற்றவர் மீது அந்த நம்பிக்கையை வைக்க மாட்டார்கள். சீக்கிரமே காயப்படுவார்கள். அதாவது யாராவது ஒரு சிறு விமர்சனம் செய்தாலும் சரி, உடனே மனம் சுருங்கி போய்விடும், உடனே மனதால் சுருங்கி போய்விடுவார்கள். இவர்கள் அனுபவமற்றவர்கள். இதனால் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையோ நெளிவு சுழிவுகளையோ தெரிந்து கொண்டு இவர்களுக்கு நடக்க தெரியாது. இதன் மூலமாக சொந்த சிக்கல்கள், குடும்ப விரிசல்கள் பல ஏற்படும். உலகம் என்ன என்று புரியாமலேயே செயல்படுவார்கள். இப்படி ஒரு வெகுளித்தனமாக இருப்பதால் இவர்கள் வெகு எளிதாக மற்றவரால் ஏமாற்றப்படுகிறார்கள். இவர்களை வெகு எளிதாக அதைரியப்படுத்திவிட முடியும். இதனால் வாழ்க்கையின் சிக்கல்களை பற்றி இவர்களுக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. மற்றவரை வெகு சீக்கிரமாக காயப்படுத்தி விடுவார்கள். அப்படி புண்படுத்தும் பொழுது அவர்கள் மனது என்ன பாடுபடும் என்பதை பற்றி எண்ணி பார்க்க மாட்டார்கள். பல நேரங்களிலே என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தயங்குவார்கள். ஏனென்றால் முடிவெடுப்பதில் இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. சில சமயம் வெகு எளிதாக மற்றவர்களை நம்பிவிடுவார்கள். அப்படி நம்பி விடுவதன் மூலமாக மற்றவர்களுடைய சிந்தனை எப்படி போகும்னா, ரொம்ப சீக்கிரமாக இவர்களை நம்ப வைத்து இவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகி இவர்களை கழுத்தறுக்கலாம் என்று நம் நினைத்து கொள்வார்கள். அந்த ஒரு விஷயத்தை புரியாமலேயே இவர்கள் எளிதில் நம்பக்கூடாதவர்களை நம்பி விடுவார்கள். இதனால் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார்கள். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம்.